நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். நாம் இன்று இலக்கண குறிப்புகள் எவ்வாறு வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றாக மாற்றலாம், அல்லது வினையுச்சமாக மாற்றலாம், அல்லது பெயருச்சமாக மாற்றலாம், அல்லது தொழில் பெயராக மாற்றலாம், அல்லது வினையாளனையும் பெயராக மாற்றலாம் என்பதனையும், அல்லது வினைமுற்றுகளை எளிமையாக கண்டறியும் முறை, வினையச்சத்தை எளிமையாக கண்டறியும் முறை, பெயரச்சத்தை எளிமையாக கண்டறியும் முறை, தொழில் பெயரை எளிமையாக கண்டறியும் முறை மற்றும் வினையாளனையும் பெயரை கண்டறியும் முறைகளை தெரிந்து கொள்வோம். வா என்ற வேர்ச்சொல் வந்தான், வருகிறான், வருவான், வந்தாள், வருகிறாள், வருவாள். அதாவது வினைமுற்றானது ஆண், கிரான், ஆள், கிரால் இதுபோன்று முடிந்தால் அது வினைமுற்று என தீர்மானிக்கலாம். அதே வா என்பதன் வினையச்சம் வந்து, அதாவது வந்து சென்றான். ஒரு வினையச்சத்திற்கு அடுத்து வினைச்சொல்லை பொருத்தினால்தான் அதோட அர்த்தம் வந்து முழுமையை அடையும். அதுபோல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வினையச்சம் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். வந்து சென்றான், அதாவது வந்துங்கிறது வினையச்சம். இங்கே வந்து ஈ அல்லது உங்கிற எழுத்தினை கொண்டு கண்டுபிடிக்கலாம். அந்த கடைசியில் வந்துங்கிற கடைசி எழுத்து வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம், அதனால் ஊங்கிறதுனால இது வினையச்சம்னு எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து பெயரச்சம், வாங்கிறது வந்த, அதாவது வந்த பையன். ஒரு பெயரை போட்டால் தான் இந்த வார்த்தை வந்து முழுமையடையும். அந்த மாதிரியான சொல் வந்து பெயரச்சம். வந்த பையன், வந்த ஆடு, வந்த மாடு இதுமாரியெல்லாம் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்த இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கடைசி எழுத்து தான் இருக்குது பாருங்களா, இதை வந்து இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். அதுபோல் ஆவில் முடிஞ்சதுன்னா அது பெயரச்சமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வார்த்தையை வேற ஒரு பெயர் சொல்லோடு சேர்த்து சொல்லும்போது பொருத்தமான அர்த்தத்தை தந்ததுன்னா அது பெயரச்சம். அடுத்த தொழில் பெயர், பொதுவாக அல்லு தள்ளுங்கிற கடைசியில் முடிஞ்சதுன்னா அது வந்து தொழில் பெயர். இது தவிர கை, பூ இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். எடுத்துக்காட்டு வாங்கிறதுக்கு வருதல், வருகை, வரவு, வரல் இதெல்லாம் வந்து தொழில் பெயரை சார்ந்தது. அடுத்து வினையாளனையும் பெயர், அதில் பெரும்பாலும் அவர், அவள், அவனை இதுபோல் வந்து முடியும். எடுத்துக்காட்டு வாங்கிற பெயர்ச்சொல்லுக்கு வந்தவர், வருகிறவர், வருபவர், வந்தவன், வந்தவள், வந்தவனை, வந்தவளை இதுபோல வார்த்தைகள் முடியக்கூடியது. அவனை, அவளை, அவரை என்ன முடிஞ்சதுன்னா அது வினையாளனையும் பெயர். இதுபோல அடுத்த பெயர்ச்சொல் செல், இதுக்கு வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்றான், சென்றால், செல்கிறான், செல்கிறாள், செல்வான், செல்வாள் இது போன்ற வார்த்தைகள் வினைமுற்று. செல் என்பதன் வினை எச்சம் சென்று, பெயரச்சம் வந்து சென்று, தொழில் பெயர் வந்து செல்லுதல், செல்லல், செலவு அது கூட தொழில் பெயரில் தான் வருது. அடுத்தது வினையாளனையும் பெயர், செல் என்பதன் வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா சென்றவர், செல்கிறவர், செல்பவர், சென்றவள், சென்றவனை, சென்றவளை இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர்கள். அடுத்து ஒரு பெயர் சொல் வந்து படி, படித்தான், படித்தாள், படிக்கிறான், படிக்கிறாள், படிப்பான், படிப்பாள் இதெல்லாம் வந்து வினைமுற்று. அடுத்த படி என்பதன் வினையச்சம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து. அடுத்த படி என்பதன் பெயரச்சம் வந்து படித்த, படித்த பையன், படித்த மாணவி இதுமாரியெல்லாம் சொல்கிறோம். அடுத்தது படி என்பதன் தொழில் பெயர், படித்தல், படிப்பு இதெல்லாம் வந்து தொழில் பெயர்.
படி என்பதன் வினையாளனையும் பெயர். பார்த்தீங்கன்னா படித்தவர், படிக்கிறவர், படிப்பவர், படிப்பவள், படித்தவனை, படித்தவளை. ஸோ இது போல் அந்த அவர், அவள், அவனை, அவளைன்னு முடிஞ்சதுன்னா லாவணையாளனும் பேர். அடுத்த இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல். சொல் என்பது என்னன்னு வினைமுற்றாவது சொன்னான், சொன்னால், சொல்கிறான், சொல்கிறாள், சொல்வான், சொல்வாள், இப்படியெல்லாம் வினைமுற்று வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம். சொல்லுங்கிறோட வினையச்சம் பார்த்தீங்கன்னா சொல்லி, சொல்லி சென்றார், சொல்லி வந்தார். அப்ப அந்த வினை வார்த்தையை பின்னாடி போட்டாதான் அந்த வினையச்சம் பூர்த்தி ஆகுது. ஸோ அதனால இஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்கிறதுல இல்லி கிடைச்சில, அந்த இல் பிளஸ் இ அதுதான் லீன்னு மாறுது. அப்போ ஈ வந்தால் வினையச்சம் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது சொல்லுங்கிறது சொன்ன பையன், சொன்ன ரமேஷ், இதே மாதிரியெல்லாம் நம்ம கூறுறோம். அப்போ அந்த கடைசி வார்த்தை இன்னு ப்ளஸ் அ, அதை வச்சு பெயர் வச்சோம் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது தொழில் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சொலல் அல்லது சொல்லுதல். சொல் என்பதன் தொழில் பெயர் சொலல் அல்லது சொல்லுதல். வினையாளனையும் பெயர் ஏற்கனவே பார்த்த மாரி சொன்னவர், சொல்கிறவர், சொல்பவர், சொன்னவன், சொன்னவள், சொன்னவனை, இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர். அடுத்து ஓடு, ஓடினான், ஓடினாள், ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுவான், ஓடுவாள், இதெல்லாம் வினைமுற்றுல வரும். அதே வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஓடி, ஓடி சென்றான், ஓடி வந்தான், ஓடி விடுவான், இதுபோல சொல்லக்கூடியதெல்லாம் அந்த வினையச்ச வகையை சார்ந்தது. அடுத்து பெயரச்சம், ஓடுங்கிறதோட பெயரச்சம் பார்த்தீங்கன்னா ஓடிய, ஓடிய மாடு, ஓடிய பையன், ஓடிய குதிரை, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஏன்னு முடியுது. அதை வச்சும் நம்ம என்ன பண்ணோம், ஐ ப்ளஸ் ஆதானே பெயரச்சோம், அதனால் ஓடியங்கிறது பெயரச்சோம். தொழில் பெயர் பாருங்கள், ஓடு என்பதன் தொழில் பெயர் ஓடுதல், ஓட்டம், ஓடல், இதெல்லாம் வந்து தொழில் பெயர். ஓடு என்பதன் வினையாளனையும் பெயர், ஓடியவன், ஓடினவள், ஓடுகிறவன், ஓடுகிறவள், ஓடுபவனை, ஓடுபவளை, இதெல்லாம் வினையாளனின் பேரில் வரும். அடுத்தது ஆடு, அதாவது ஆட்டம், ஆடுதல் என்பது வந்து அர்த்தம், அதோட பேர்ச்சொல் வந்து ஆடு. ஆடினான், ஆடினாள், ஆடினார், ஆடுகிறான், ஆடுகிறாள், ஆடுவான், அதாவது நிகழ்காலத்திலையும் சொல்லலாம், இறந்த காலத்திலையும் சொல்லலாம், எதிர்காலத்திலையும் வினை முடியக்கூடிய வார்த்தைகள் வினைமுற்று செஞ்சது. அடுத்த வினையச்சம், ஆடி சென்றான், ஆடி வந்தான், ஆடி விடுவான், இதெல்லாம் வந்து வினையச்சத்தில் முடியுது. இந்த டிங்கிறது இட்டு பிளஸ் இ, அப்போ இ வந்ததுன்னா வினையச்சம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஆடு என்பதன் பெயரச்சம், ஆடிய, ஆடிய வீரர், ஆடிய குதிரை, ஆடிய பையன், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் ஏன்னு முடியுது பெயரச்சோம், இப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த தொழில் பெயர், இல்லு அல்லு அல்லது தல்லு, அது வரணும். அதனால இங்கே வந்து பார்த்தோன்னா ஆடுதல், ஆடல், ஆட்டம், இதெல்லாம் வந்து தொழில் பெயர் வகையில் வருது. அடுத்து ஆடு என்பதன் வினையாளனையும் பெயர், ஏற்கனவே பார்த்தோம் அவன், அவள், அவர், அவன், அவள், கிறவன், கிறவள், இந்த அவனை எல்லாம் வந்ததுன்னா அவளை வந்ததுன்னா வினையாளனின் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடினவன், ஆடினவள், ஆடினவர், ஆடுகிறவன், ஆடுகிறவள், ஆடுபவனை, ஆடுபவளை, இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயரில் வரும். நண்பர்களே, டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்பில் எளிமையான வினாக்களில் இந்த பகுதி ஒரு முக்கியமானது. இது எளிமைதான நினச்சிக்கிட்டு போவோம், ஆனால் நம்மளை வந்து சில நேரங்களில் மாற்றி விட்டுரும். அதை ஒன்றும் எளிமையாக கற்றுக்கிறதுக்கும் இது உதவுது. 9வது வகுப்பு, 10வது வகுப்பு, 11, 12, இதிலெல்லாம் நிறையா இந்த வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம்,
தொழில் பெயர், வினையாளன் பெயர்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எளிமையான முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக இதிலேருந்து வரக்கூடிய அனைத்து மதிப்பெண்களையும் நாம் பெறலாம். எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். அதே தவிர புதியதாக பார்ப்பவர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.